ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு MK விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த விடியல் நம்ம பேசப் போகிற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் டைரிஸ் அப்படின்ற ஒரு புது தமிழ் டப்பிங் படத்துடைய ரிவ்யூ தான் இந்த படத்துடைய மேஜர் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான் ஆல்ரெடி இந்த படத்தை நான் வந்து தெலுங்குலேயே பார்த்து ரிவ்யூவும் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கு ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க தமிழ் டப்பிங் எப்போ வரும் எப்போ வரும்னு ஸோ ஃபைனலாக இந்த படத்தை வந்து தமிழ் டப்பிங்ல இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அமேசான் ப்ரைமில் ஸோ இந்த படத்தையும் நான் பார்த்துட்டேன் இந்த படத்துக்கான ரிவ்யூவை இப்போ பார்த்துடலாம் இந்த படத்தோடைய தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துரலாம் ஸோ இப்போ வாங்க இந்த படத்துடைய ரிவ்யூவுக்கு போயிடலாம் டென்த் கிளாஸ் டைரிஸ் இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் நாசர் அபிகா கோர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க அஞ்சு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கல் ஃபீல் குட் ட்ராமாவாக வந்து எடுக்கப்பட்டிருக்கு அண்ட் இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் ஸோ இந்த கதையோட தொடக்கத்தில் நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து ஃபாரின்ல இருக்காரு இவர் வந்து அவருடைய பிசினஸ்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வந்து இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்ல இவருக்கு கல்யாணம் ஆகி மனைவி குழந்தைகள் அப்படின்னு வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரோட வந்து இன்னொரு பக்கம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அதுதான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இதுக்கு மேல இவருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நாம நினைக்கும் தான் இவருக்குள்ளேயும் வந்து சில பல கவலைகள்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை ரொம்பவே சின்சியரா வந்து லவ் பண்ணியிருக்காரு சோ அதோட நினைவுகள் வந்து இவரால் மறக்கவே முடியாம இருக்கு நம்ம வாழ்க்கையில எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இவருக்கு தான் இந்த ஒரு விஷயம் வந்து நாகு வருது ஸோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாரு தான் வந்து சின்ன வயசுல லவ் பண்ண அந்த பொண்ணை வந்து திரும்ப போய் மீட் பண்ணணும் ஸோ ஒரு ரீயூனியன் மாதிரி வைக்கணும் எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணை வந்து மீட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா வந்து இது அமையும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு கிளம்பி போறாங்க ஸோ இந்த ரீயூனியனும் வந்து இவங்க வைக்கிறாங்க

ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன் இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ தமிழ் டப்பிங் ரொம்பவே நீட்டாக தான் இருக்கு ஸோ இந்த படத்துடைய தெலுங்கு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ தமிழ் டப்பிங்கில் அதே போல தான் டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரசிக்கும்படியாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுலலாம் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை வழக்கம் போலதான் சாங்ஸ் வந்து சுமாராக தான் வந்து பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் தமிழ் டப்பிங்கில் வந்து ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் வந்து பக்காவாக செட் ஆகலையோ அப்படின்றது வந்து என்னுடைய பர்சனல் ஃபீலாக வந்துருக்கு இந்த படத்தில் நடிச்சு ஸ்ரீகாந்த் ஆகட்டும் நாசர் சார் ஆகட்டும் நாசர் சார் வந்து ஒரு சின்ன போர்ஷன்ல தான் வருவாரு ஸோ அவருடைய கேரக்டர் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும் ஸோ இந்த ஒட்டுமொத்த படத்தையும் யார் தாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் சார் தான் ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தெல்லாம் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோட சின்ன வயசு லவ் ஸ்டோரியில் ரெண்டு பேர் வந்து பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களோட ஆக்டிங்கும் இந்த படத்தில் நல்லாவே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஒட்டுமொத்த படமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தன்னுடைய கடந்த கால நினைவுகளை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அண்ட் இந்த படத்துலேயும் வந்து ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே அங்கங்கே ஒரு சில காமெடி சீக்வன்ஸ் வந்து ஒரு ஃப்ளோலே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு தமிழ் டப்பிங்லேயே அது வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே டீசெண்டாக வந்திருக்கு சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கான கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க ஸோ அந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரிய வரும் ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் வந்து நல்லாவே இருந்தாலும் இந்த படத்துக்கான டியூரேஷன் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோலேயே கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஃபீலா வந்திருக்கு ஓவரால் அந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபீல் குண்டான ரொமான்டிக்கல் படங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் படம் வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் காமெடியாகவும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் எமோஷனலாகவும் வந்து கொண்டு போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ட்ரீட்டா வந்து அமையும் ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு Terima kasih sudah subscribe dan Thanks for watching this video.